ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்லிம் கிளியரன்ஸ் போர்ட்லேருந்து ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்குங்க. அப்படின்னா குடிசை பகுதி மாற்று வாரியம், அதுலேருந்து உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. மூணு இடத்துலேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த மூணு பிளேஸ்லேயும் எங்களுக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை, எங்களுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங்காக தேவை அப்படின்னா சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்டிங்காக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அது எப்படி நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க, இல்லைனா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் நிறைய வேகன்சி நிறைய இருக்குது, அதில் டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறைய வேகன்சி இருக்குது. அர்பன் பிளானட், அப்புறம் டவுன் பிளானட், அப்புறம் ஹவுஸ் ஃபினான்ஸ் பாலிசி ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் எம்ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஐஇசி ஸ்பெஷலிஸ்ட்டு, அதேமாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதில் அதுக்கு முன்னாடி இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிங்க. டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், ரெண்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை, ஆனால் மேக்ஸிமம் ஏஜை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா மேக்ஸிமம் நீங்கள் 45க்குள்ளே இருக்கணும், 45க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கான பேக்கேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 25,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க போஸ்டிங் ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் சேலரி கன்ஃபார்ம் கிடைக்கும். நீங்கள் அதை பற்றி எந்த கவலைப்படணும், எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னு மட்டும் பாருங்க. இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு ப்ராசஸ் தான். ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. அதனால் இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மூணு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சென்னைக்கு ஒரு அட்ரஸ், கோயம்புத்தூருக்கு ஒரு அட்ரஸ், மதுரைக்கு ஒரு அட்ரஸ், நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ், அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 22/2020 கடைசி டேட்டு. இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். சென்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், மதுரைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், கோயம்புத்தூருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் இருக்குது இல்லைனா நோட்டிஃபிகேஷன் அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணல போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. நான் அதுக்கு நேம் போட்டு போகிறேன், சென்னை எது, கோயம்புத்தூர் எது, மதுரை எதுன்னு நீங்கள் அதை கிளிக் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரா இருந்தால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் சந்திப்போம்.